இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையே ரெண்டாவது ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச் அடிலைட்ல நடந்துட்டு வருது. இந்த டெஸ்டோடைய டே டூ சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் மின்னல் தான். அதாவது இந்த அடிலைட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டே நைட் டெஸ்ட் மேட்சா நடக்குது. இங்கிலாந்து டீம் தங்களுடைய முதல் இன்னிங்ஸ் விளையாட ஆரம்பிச்சாங்க. 9வது ஓவருடைய 4வது பந்து போயிட்டு இருக்கும் போது தான் 2-3 தடவை மிகப்பெரிய மின்னலும் இடி வந்துச்சு. இடிலாம் சாதாரணமான இடி கிடையாது, பயங்கர சத்தத்தோட இடி வந்துச்சு. அந்த மின்னல் பார்க்கறதுக்கே ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அம்பையர்ஸ் கேமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனே மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால டே டூவை முடிச்சுக்கலான்னு அம்பையர்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் கேம் ஸ்டாப் ஆயிடுச்சு. டே டூவோட முடிவில் இங்கிலாந்து தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 17 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்தாங்க. ஹசீப் அமீதோட விக்கெட்டை மைக்கேல் நெசரும் ரோரி பென்ஸோட விக்கெட்டை மிச்சல் ஸ்டாக் எடுத்துட்டாரு. ஆஸ்திரேலியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அபாரமாக இருந்தது. என்னதான் மார்க்கஸ் ஹாரிஸ் சீக்கிரமாக அவுட் ஆனால் கூட டேவிட் வார்னர் மேனஸ் லாபுஷேகனையும் சேர்ந்து இந்த டீமை காப்பாற்றினாங்க. டேவிட் வார்னர் 167 பந்துகளில் 95 ரன்கள் அடித்தார். இந்த ஆஷஸ் டெஸ்ட் சீரீஸில் டேவிட் வார்னர் மிஸ் பண்ண 2வது செஞ்சுரி இது. அப்புறமா மேனஸ் லாபுஷேகனே 103 ரன்ஸ் அடித்தார். ஆனால் அவரோட விக்கெட்டை ராபின்சன் எடுத்துட்டார். இன்னொரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் நின்று நிதானமாக விளையாடினார். 201 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 93 ரன்ஸ் அடித்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ்திரேலியாவுடைய லோவர் மிடில் ஆர்டர் மற்றும் டெய்லண்டர்ஸோடைய பங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அலெக்ஸ் கேரி 51 ரன்களும் மிச்சல் ஸ்டாக் 39 ரன்களும் மைக்கேல் நெசர் 35 ரன்ஸ் அடித்தாங்க. இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனால தான் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸோடைய முடிவில் 473 ரன்ஸ் அடித்தாங்க. 473/9 இருக்கும்போது ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து தங்களுடைய முதல் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. இப்போ டேவிட் மலன் 1 ரன்லையும் ஜோரூட் 5 ரன்களோட களத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 2 பேருமே டீமை காப்பாத்துனாங்க. அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த டெஸ்ட்ல வருமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் ஆஷஸ் உடைய டே டூ நீங்க பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, முக்கியமா மேர்னஸ் லாப்ஷெட்னே மற்றும் ஸ்டீவ் ஸ்மித்தோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.